തത്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 8:56 பின்பு நவமி. நட்சத்திரம் மூலம். மாலை 5:02 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:30 6 வரை. ராகு காலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இனிமையான நாள். உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது, ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த வியாபாரத்தில் இருந்தாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமான மகிழ்ச்சிகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பர் இணைந்து சேரக்கூடிய இன்பமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து போன பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய தொழில் அல்லது பெரிய பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராசி அதிபதி புதன் பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சந்தடி இல்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். அதாவது சத்தமே இல்லாத வெற்றிகளையும் சந்திக்க முடியும். வருமானம் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதி சந்திர பகவான் குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய திஷ்டிகள் இருந்தாலும் திஷ்டிகளை தவிர்த்து திருப்ப முனைகளை சந்திக்க முடியும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சோழையம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ சி. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதிகபட்ச நன்மைகளையும் பெண்கள் மூலமாக மேன்மைகளையும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகமாகக்கூடிய சூழல்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தான அதிபதி சுக்கர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், குரு பகவான், ஞானகாரகன், கேது பகவான். இந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைச்ச காரியங்களில் நிலையான வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஐ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை, குதூகலம், சந்தோஷம், அந்யோன்யம், மதிப்பு மரியாதை மிகுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அலைமோதும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சோட்டானிக்கர பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ.
விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம், செவ்வாய் மங்கள யோகம், குருமங்கல யோகம், கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரி யோக அமைப்புகள் இருக்கிறதுனால பாதகம் இல்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். மண்ணு கூட பொன்னாகக்கூடிய மாபெரும் சாதனைகள், மாபெரும் வாய்ப்புகள், மாபெரும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் ID. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமாக செயல்பட வேண்டிய வெற்றியான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான், ராசி அதிபதி குரு பகவான், மங்களகாரகன் செவ்வாய் பகவான், ஞானகாரகன் கேது பகவான், இந்த மாதிரியான 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால 4 திசைகளிலும் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்க முடியும். நல்ல நல்ல சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சிவ அஸ்தலிங்கம். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் JM. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தேடிய உதவி அப்படிங்கிறத விட தேடாத உதவிகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். உத்தியோக தேவைகள், உத்தியோக விஷயங்களான நன்மைகள் பலிதமாகும். புதிய நேர்முக தேர்வுக்கு செல்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, நல் உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் JJ. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் செலந்தியம்மன். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் VM. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான், ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடும் குரு மங்கள யோகத்தோடும் கோடீஸ்வர யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூமியாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சாமியாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் நினைத்த லாபங்களையும் நினைக்காத உதவிகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் RX. இன்றைய ஆன்மீக தகவலில் கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது பரிகாரம் அல்லது வழிபாடு அல்லது பிரார்த்தனை இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை காண போகிறோம். பொதுவாகவே கடன் தொல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்ருக்குதுங்க. சின்ன சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்தந்த குடும்பத்திற்கு தகுந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத கௌரவ பாதிப்பு, தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி அவமானம், இந்த மாதிரியான சூழல்கள் இருந்துருந்தவங்களே அந்த மாதிரி உள்ளவங்க அந்த கடன் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து அடியோடு விலகுவதற்கு பல்வேறு விதமான பரிகார பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்துகிட்ருக்குது. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக சுருக்கமான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடன் தொல்லை, தீராத கடன் தொல்லையில் உள்ளவங்க, அதாவது ஒரு 5000, 10000, 50000, 500000 இல்லை 50 லட்சம், இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கடன் தொல்லையில் உள்ளவங்க கூட தப்பிச்சிருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன 500, 1000த்துக்கு கூட தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சமூகத்தில் வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் கூட அந்த கடனுக்கு வந்து கடன் வாங்கி கட்டாமல் ஏதாவது வருமானம் பண்ணி அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு வழிகள் இருந்தால் கூட பொதுவாகவே கடன் தொல்லை நீக்குவதற்கு கால பைரவர் வழிபாடு தேய்பிறை திதியில் வச்சுக்கலாம். அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்து 14 நாட்களுக்கும் தேய்பிறை இருக்கிறதுனால தேய்பிறை திதி எதுவாக இருந்தாலும் குறிப்பாக அஷ்டம திதி நல்லது, தேய்பிறை அஷ்டம திதி நல்லது. அப்படி இல்லாவிட்டால் கூட தேய்பிறை அஷ்டமி இல்லாத எந்த நாளாக இருந்தாலும் தேய்பிறை நாட்களில் கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். கால பைரவர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் வந்து கணிசமாக வச்சுக்கணும். கால பைரவர் பிரார்த்தனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது அசைவ உணவு வாங்கி கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும்.
காலபைரவர் வழிபாடு வச்சுக்கிறோம், தெரு நாய்களுக்கு வந்து ஏதாவது அசைவ உணவு வந்து நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட காலபைரவர் வாகனமாகிய இந்த நாய்களை வந்து எக்காந்த கொண்டும் கால்படாமல் இருக்கிறது நல்லது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற நாயை தாண்டி போகிறது, தூங்கிக்கிட்டு இருக்கிற நாய் மேலே கால் படுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது செல்லமாக கூட நாயை, நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணியை கால் படக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரி சூழல்களை தவிர்த்து அது செல்லமாகவே இருந்தால் கூட அந்த நாய் வந்து உங்களை வந்து எந்த விதமான தீண்டுதலும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த நாயை கூட பைரவராக மதித்து எக்காந்த கொண்டும் உங்களுடைய கால் படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தெரிஞ்சோ தெரியாமலோ கால் பட்டால் கூட ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நமஸ்காரம் வச்சவங்களுக்கு வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சூழல் வர்றது கிடையாது. அதே மாதிரி கடன் வாங்கினால் கூட அந்த கடன் தொல்லையால் பெரிய ஆபத்துக்களோ அல்லது கௌரவ பாதிப்புகளோ ஏற்படுறது கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.